அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் கேட்ட க்வெஸ்சனுக்கு தான் வந்து நான் ஆன்சர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சாதனாவுக்கு வந்து நீங்கள் என்னென்ன சீர் பாத்திரம் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நகை போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த க்வெஸ்சனுக்குலாம் ஆன்சர் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது ரஞ்சிதாமாவுக்கும் சாதனாவுக்கும் வீடு வந்து வேலை வந்து முடிச்சுட்டாங்க. அவங்க வந்து இப்போது நேத்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சீர் பாத்திரம்லாம் நம்ம கொடுத்த பாத்திரம்லாம் நம்ம வீட்டில் இடம் இல்லாதனால நம்ம வீட்டில் வைக்கல. அதனால் கோகுல் சித்தப்பா வீடு இருக்குது பக்கத்தில், எதிர்ப்புறத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவங்க வீட்டில் இவ்வளோ நாளாக வச்சுருந்தோம். இப்போ வந்து நேற்று வந்து அவங்க வந்து ரஞ்சிதம்மா வீடு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயாச்சு. அதில் இப்போ ரஞ்சிதம்மா வீட்டு வேலை வந்து முடிஞ்சாச்சு. அப்புறம் வந்து கேட்டிருந்தீங்க எல்லாரும், ஏன் வந்து இவ்வளோ சீக்கிரத்துலேயே வந்து பால் காய்ச்சிட்டீங்க, நீங்கள் தை மாதம் காய்ச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா வந்து நம்ம கார்த்திகை மாதம்தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்கு இடையில வந்து மார்கழி பிறக்கிறதுனால மார்கழியில வந்துட்டு நம்ம வந்து பால் காய்ச்ச கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மார்கழியில பால் நம்ம கார்த்திகையில பால் காய்ச்சலனா அப்போ வந்து மார்கழி ஃபுல்லா வந்து நம்மளால காய்ச்ச முடியாது, அப்புறம் தையில தான் காய்ச்சலமா இருக்கும், அப்புறம் ரொம்ப நாள் இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்தி இருக்கும் போதே வந்து நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. ஏன்னா சித்தி வந்து கல்யாணம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ஸ்கூல்னால ஒவ்வொரு கிளம்பணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து சித்தி இருந்தாங்கன்னா இப்போ நம்ம பால் காய்ச்சோம்னா நம்ம போய் ஒவ்வொருத்தவங்கள்டையும் போய் என்ன செய்யணும், எது பண்ணணும், எல்லாத்தையும் கூப்பிடணும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு சித்தி இருந்தாங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக எல்லாத்தையும் வந்து செஞ்சுருவாங்க. நம்ம யாரையும் கூப்பிடணும்னு இல்லை, சித்தியை வந்து நம்ம எல்லாத்தையும் பால் காய்ச்சறது இந்த மாதிரிலாம் பார்த்துருவாங்கன்றதுக்காக சித்தியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலையை அவங்க வந்து பால் காய்ச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க எல்லாரும், ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரத்துலேயே வந்துட்டு தாலி பிரித்து கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து கயிறு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. எங்களுக்குமே ஆசை தான் சாரை வந்து அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது வந்து அந்த மஞ்சள் கயிறோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குமே ரொம்ப ஆசை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணம் வந்து கார்த்திகை டிசம்பர் 11ஆம் தேதி கல்யாணம். டிசம்பர் 11 5 நாள் கழிச்சு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை வந்துட்டு மார்கழி 1 பிறக்குது. அப்போ வந்து என்ன பண்ணலாம், மார்கழி 1 ஆமாம் 5 நாள் இடையில மார்கழி 1 பிறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சரி தை மாதம் வந்து அப்புறம் தான் மார்கழி பிறந்துடும், எதுவும் செய்யக்கூடாது, தை மாதத்தில் வந்துட்டு சரி நம்ம தாலி பிரித்து கோத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அப்பயுமே பார்த்தீங்கன்னா, சித்தி வந்து ஊருக்கு போயிடுவாங்க. சித்தி போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல யாரும் நிற்க முடியாது. நம்ம போய் இன்னொருத்தவங்களை கேட்கணும், என்னென்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன வாங்கி வைக்கணும், இந்த மாதிரி வந்துட்டு நிறையா நாங்கள் வந்து இன்னொருத்தவங்களை எதிர்பார்த்து தான் நாங்கள் வந்து அங்கே வந்து செய்யணும். இப்போ சித்தினா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்து செஞ்சுருவாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, சித்திக்காக சித்தி ஊருக்கு போயிடுவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கல்யாணம் ஆகி 5 தான், 5வது நாள் திங்கள் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வியாழக்கிழமை விட்டு வியாழக்கிழமையே வந்து நாங்கள் வந்து தாலி பிரித்து கட்டிட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இல்லைன்னா அந்த ஒரு மாதம் வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, அப்புறம் அடுத்த மாதம் தான் நம்ம பண்ணணும், அப்புறம் சித்தி ஊருக்கு போயிடுவாங்க, நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்றதுக்காக சரி நம்ம வந்து இப்போ வந்து தாலி பிரித்து கோத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நாங்கள் வந்து தாலி பிரித்து கோக்குறதையும் வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சாதனாவுக்கு வந்து தனி வீடு போயிட்டாங்க. எல்லாரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா தனி வீடு போயிட்டாங்கன்னா அம்மா வீட்டில் தான் எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்கள்ல, அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஜீரகம் மிளகு இந்த மாதிரி பொருள்லாம் வந்து நம்ம வீட்டில் இருந்து நான் சாதனாக்கு வந்து சீர் போகல. மற்ற பொருள் எல்லாமே என்ன செய்யணுமோ அம்மா வந்து எல்லாமே செஞ்சுட்டாங்க, எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மசாலா பொருட்கள் மட்டும் நம்ம போகணும், அதனால போகிறோம். அப்புறம் வந்து கேட்டிருந்தீங்க, ரஞ்சித் மாமா தானே, தாய் மாமாவை தானே கட்டுறீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ ஃபார்முலாட்டி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். என்னன்னா ரஞ்சித் மாமா ஒரு நாள் ஃபீல் பண்ணலாம், இதே வந்து வேற மாப்பிள்ள கல்யாணம் பண்ணினா அவங்க வந்து இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க, நமக்குன்றனால இப்படி பண்ணலை அப்படின்னு ரஞ்சிதமாவும் நினச்சிடக்கூடாது. சாதனாவும் வந்துட்டு நம்ம இப்போ வேற இடத்துலனா நல்லா நிறைய செஞ்சுருப்பாங்க, நமக்கு மாமா கல்யாணம் பண்ணி வச்சனால இப்படி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சாதனாவும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அம்மா கடன் பட்டாவதும் நான் கண்டிப்பாக என்னென்ன செய்யணுமோ நான் எல்லாத்தையுமே செஞ்சுருவேன்னு அம்மா வந்துட்டு கடன் பட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க, எல்லாமே செஞ்சாச்சு சாதனாவுக்குரியது. இப்போ வந்து அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்துருச்சு. பொங்கலுக்கு வந்து சாதனாக்கு வந்து நம்ம சீர் கொண்டுட்டு போனோம். ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அடுத்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதனாக்கு வந்து என்னென்ன மசாலா பொருள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் வந்து சாதனாக்கு வந்து எடுத்துகிட்டு போ வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை, வேலையெல்லாம் முடிச்சு நேற்று போனாங்க, இன்றைக்கி காலையில் போய் அவங்க என்ன பொருள்லாம் ஒன்றும் செட் பண்ணல, அதனால் காலையிலே நான் இட்லியெல்லாம் சுட்டுட்டு நாங்கள் போய் ஃபஸ்ட்டு போய் கொடுத்தோம். கொடுத்துட்டு அப்புறம் வீட்டையும் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ திருப்பி வந்து அக்கா வீட்டுக்கு நாங்கள் போக போகிறோம். போயிட்டு கொடுத்துட்டு நாங்கள் வரப்போகிறோம். அக்கா வீட்டுக்கு போக போகிறோம்னால அடுத்து எனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அடுத்து நாங்கள் போய் சாதம் நடத்து போய் கொடுக்க. இப்போது சாதனாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது சீர் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பேசிவிட்டு அன்னைக்குலேருந்து எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாமல் போச்சு, அதனால் அந்த நான் வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இப்போது வந்து அப்படியே அந்த வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து சாதனாக்கு வந்து என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். காய், வெங்காயம், தக்காளி இந்த மாதிரிலாம் வந்து சாதனாக்கு நாங்கள் எடுத்து கொடுத்தாச்சு. ஒரு சில பொருள்லாம் வந்து கொடுத்தாச்சு, ஆனால் இங்கேருந்து நான் சாப்பாடு போயிட்டுருக்கு. இந்த மசாலா பொருளெல்லாம் கொடுக்கல, அதனால் மசாலா பொருள் வந்து இன்றைக்கி கொடுக்க போறோம். மசாலா பொருள் என்னென்ன கொடுக்க போறோம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். பார்த்துட்டு நானாமோ அப்படியே சாதா வீட்டுக்கு போறோம். நான் வந்து பாப்பாவுக்கு என்னென்ன கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மோர் மிளகாய், சோப்பு, பிரஷ், ஷாம்பு, இது வந்து மஞ்சத்தூள், இது வந்து மிளகு, ஜீரகம், சர்க்கரை, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், இது நிர்மா பவுடரு, இது டீ தூள், ஏலக்காய் சோம்பு ரெண்டு பாக்கெட், சின்ன பாக்கெட் ஆகும் சோம்பு, இது வந்து கொத்தமல்லி, இது மிளகாய், அதுக்கு பதிலாக மிளகாய் தூள், அது இதுக்கு ஜீரகம், சாதனம் வந்து கொஞ்சம் மட்டும் போதும்னு சொல்லியிருக்கு, அதனால வச்சிருக்கோம். ஜீரகம், வெந்தயம், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து இப்போது சாதனா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கடுகு, புளி வந்து கொண்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. புளி எடுத்துகிட்டு போகக்கூடாதாம்மா? புளி எடுத்துகிட்டு போக வேணாம். அப்படியே நம்ம வந்து பிறந்த வீட்டிலேருந்து புளி எடுத்துகிட்டு வந்தோம்னா நான்லாம் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து ₹1 மட்டும் காசு புளியா அப்படிங்க. அது ஏன்னா வந்து சம்பந்திங்கக்குள்ள நம்ம, ஆனால் அவங்க சம்பந்தியா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டோம்னா புளிப்பு வந்துருமா, சலுப்பாயிரும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மா என்கிட்ட ₹1 காசு கொடுத்து மட்டும் புளியை வாங்கிட்டு போ அப்படிங்குவாங்க. அப்படின்னு கொடுத்துட்டு ₹1 புளி எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் அம்மா இப்போ நாங்கள் வந்து புளி எடுத்துகிட்டு போகல, கடையில் வாங்கி கொடுத்தாச்சு புளி. எங்கள் அண்ணிகிட்ட சொல்லி நான் வாங்கிட்டு வந்து மாமாட்ட கொடுக்க சொல்லிட்டேன், புளி கொடுத்தாச்சு. அப்போ இந்த பொருள்லாம் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள்லாம் நாங்கள் கொடுத்தாச்சு, மீதி இப்போ இருக்க பொருளையும் நம்ம எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் இப்போ கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம். இதில் தனியாக நான் வந்து மாவாட்டி வச்சுருக்கேன். இப்போதைக்கு சாணம் வந்து உளுந்து அரிசி இந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கலை. சரி, அதனால் வந்து நான் மாவாட்டி வச்சுருக்கேன். மாவுலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் செட் ஆகும். நான் எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்து மாவையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்து சாராக்கு வந்து என்னென்ன பொருள் வேணுமோ கொண்டுட்டு வந்தாச்சு. சாரா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தோடனே வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டா, நாங்கள் குடிச்சிட்ருக்கோம். அம்மா குடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து காஃபி ஆறுது, நான் ஆறுனா தான் குடிப்பேன்றதுக்காக காஃபி ஆறிட்டு இருக்கு. இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மாவும் பொண்ணை பார்க்குறதுக்காக வந்துச்சு. அடுத்து வந்து அக்கா பொண்ணு, அவங்ககிட்ட அம்மா எல்லாம் இப்போ காஃபி குடிச்சு உப்பு. அம்மா தான் ஒண்ணும் செல்ல கொண்டு வரலாம்னு சொன்னா சேனல கொண்டு வந்தேன். உப்பு குடுக்க அதுதானே சித்தி, ஆனா புளி மட்டும் தான் சொன்னாங்க. சித்தி உப்பு சொல்லு. மஞ்சத்தூள் தான் அம்மா, பாக்கெட் வாங்கினீங்களா? இருக்கிறத வச்சுக்கிட்டா. சரி, இந்த மஞ்சத்தூள் வீடு பால் காய்ச்சும் போது எடுத்துட்டு வந்தோம்ல பிரியா, அப்படி இருக்கு இல்ல. இதெல்லாம் வேணுங்கறத சின்ன டப்பா வச்சிருக்கீங்களா, கொட்டிக்கிட்டு அவ்வளவுதான். அப்பதான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கீங்க. நீ மட்டும் சொல்லியிருந்த இந்த கலரு டக்குனு எடுக்க பத்திய உங்க அக்கா சொன்ன கலர் அவங்க அக்காவுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்க போல இருக்கு.
நூல் கட்டிக்கோங்க, ஒருத்தவங்க ஒருத்தவங்க நூல் கட்டாம இருங்க. அடுப்புல சுட்டுக்கோங்க. பழைய பிரஸ் ஒண்ணு இருக்கு பாரு, அதை எடுத்து அவர் வச்சுக்கிட்டோம். இந்த பிரஸ்க்கு எத்தனை யோசனை பாரு, நூல் கட்டிக்கவா ஒருத்தங்க அதுல இன்னொரு பிரஸ் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அக்கா வீட்டுக்கு வந்து அக்கா காஃபி சாப்பாடு எல்லாம் ரெடியா போட்டு கொடுத்துடுறாங்க. ஜாலிதான் அக்கா வீட்டுக்கு, இனிமேல அங்கிட்டு இருந்து வந்துடுவேன். அது வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, அதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. பெரும்ப அதெல்லாம் இல்ல, இங்க வந்து நாங்க சாப்பிடுவோம், அங்க எல்லாம் நான் சாப்பிடறது. எப்போதும் அது வீடுதான், எப்போ உனக்கு என்ன தேவையோ என்ன வரல சோறு நீங்க சொல்லல அப்படிலாம் கிடையாது. எப்போ உனக்கு உரிமை வந்துச்சோ அது வரைக்கும் உங்களுக்கு உங்க வீடுதான் அது. எங்க அம்மா வீடே நான் எப்படி வந்து சொல்லுவேன்னா, அது என் வீடுன்னு எனக்கு வாயில வராது. நான் பீமனார சொல்றப்ப என்ன சொல்ல கட்டி கொடுத்ததுனால இதுதான் நம்ம சொந்த ஊருன்னு அப்படி பழகிருச்சு. எப்போதும் உரிமை இருக்கும், இங்க வரலாம் ரெண்டு பேரும். இத்தனோண்டு பொருள் நினைச்சுக்காதீங்க, இன்னொரு கட்ட போய் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. இந்த கட்ட போய் சிம்பிளா அதனால நான் தூக்கிக்கிட்டு மெயின் கட்ட போய் அம்மா எடுத்துட்டு வந்தாங்க. அவள் தான் இந்த வீடியோ எதிரோ முடிஞ்சிச்சு. டீ குடிச்சிட்டோம், டீ குடிச்சிட்டு சாரி காஃபி குடிச்சிட்டோம். நாங்க வந்து இப்ப வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே பாய். சன்ரைஸ் காஃபி அதையும் சொல்லணுமா? பாய் 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 சொல்லுங்க. பாய் பாய்.